ஹாய் மக்களே, உங்கள் மியாவும் கார்த்தி. இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம தொண்டி கடற்கரை, அதாவது என்னென்னா இப்போ வந்து புயல் அறிவிச்சிருக்காங்க. நம்ம மீனவர்களுமே வந்து ரெண்டு நாளாக யாருமே எந்த ஒரு படகுமே தொழிலுக்கும் போகலை. அதனால் இப்போ நம்ம தொண்டி கடற்கரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், எந்த ஒரு படகுமே வந்து மீன் பிடிக்க போகலை. அதில் ஒரு சில படகுலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய படகுல வந்து இந்த பாசி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பிடிச்சிருக்கும், இந்த கொட்டலாசி அப்படின்னு சொல்கிறது. அதனால் போட்டு ஸ்பீடும் போகாது, டீசலும் அதிகமாக ஓடும். அதனால் இப்போ அந்த படகுலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவுத்துறாங்க. அந்த படகை வந்து ஒரு பத்து பேர் 12 பேர் சேர்ந்து அந்த படகை வந்து தலை குப்பற கவுத்தி, அதில் உள்ள பாசி கொட்டலாசி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு மர நேரம் விடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படி நம்ம தொழிலுக்கு போகிறதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். அந்த சும்மா இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த கொட்டலாசி பாசியெலாம் வந்து போட்ட கழுவி சுத்தம் பண்ணி போட்டோம்னாக்கா, அப்புறம் நம்ம தேவைப்பட்ட நேரம் தொழிலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த படகை வந்து எப்படி கவுத்துறாங்க அப்படின்னு தான் பார்க்குறியா. இது வந்து நம்ம மீனவர்கள் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே இந்த படகு கவுத்தி முடிஞ்சோன்னே அடுத்து நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு, என்னென்ன ரேட்டுகள் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் எல்லாம் இந்த இப்போதைக்கு எந்த படகுமே தொழிலுக்கு போகலை. நம்ம தென்கடல் பகுதியில் உள்ள படகுகள்லாம் அங்கிட்ட எல்லாம் தொழிலுக்கு போகிறாங்க. அதனால் அந்த மீன்களுமே நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ என்னென்ன மீன்கள்லாம் வருது, அது என்னென்ன விலைகள் போகுது அப்படின்னு நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அதையுமே பார்த்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையுமே ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு இந்த மாதிரி ஃபிஷிங் சம்மந்தமான வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸுக்குள்ளே என்ட்ரா ஆயாச்சு. இப்போ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு. வாசல்லே ஒரு ஐயா வந்து கிழங்கு வித்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பரபரப்பாக தான் இருக்குது. ஆனால் மீன்கள் வரத்து அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே நம்ம பார்ப்போம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தா இந்த கலிங்கமுரல் வந்து நம்ம தென்கடல் பகுதியில் உள்ள கலிங்கமுரல். அந்த கலிங்கமுரல் தான் வாங்கி இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த முரல் வந்து என்ன ரேட்டுக்கு போகும் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா, எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு கிலோ வந்து 350 ரூபா போகும். ஏன்னா நம்ம மீன் மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு மீன்களும் இல்லாத பட்சத்தில் இந்த கலிங்கமுரல் வந்து தென்கடல் பகுதியில் உள்ள தான். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மற்றபடி இது வந்து நம்ம பாரில் வளர்கிற மீன். அப்புறம் நம்ம கடலில் உள்ள வந்து இந்த தாளையிலேருந்து வளரக்கூடிய மீன்கள்னால நம்ம கடலில் உள்ள மீன்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், இது வந்து ஒரு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம தாளக்கடல் மீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மற்றபடி இந்த மீனோட சைஸ்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மீனும் 2.5 கிலோ 3 கிலோ அந்த சைஸில் இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு கல்யாண ஆர்டர் இருக்குது. அந்த மாதிரி வீட்டு விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி கலிங்க முறையெல்லாம் வாங்கி நல்லா ஸ்லைஸ் போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம். அப்புறம் இந்த நண்டு பாருங்கள், இந்த நண்டு வந்து ஒரு கிலோ வந்து 600 ரூபாயாம். அதாவது சில்லறை வியாபாரிகளுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிலோவுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 நண்டு இல்லை 7 நண்டு நிற்கும். ரேட்டை கேட்டவொடனே பாதி பேர் அப்படியே பயத்தில் போகிறாங்க, ஒரு கிலோ 600 ரூபாயா அப்படின்னு. ஏன்னா எந்த படகுகளுமே கடலுக்கு போகாதனால ரேட்டுன்றது அதிகம்தான். பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், இதில் ஆண் நண்டு இருக்குது, பெண் நண்டு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் மீன்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரேட்டுன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விசைப்படகுமே கடலுக்கு போகாதனால, விசைப்படகும் போகலை, நாட்டு படகு எதுவுமே போகலை அப்படின்ற பட்சத்தில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த மீன் வந்து திருவங்கெண்டை. இது வந்து என்ன ரேட்டு போடுறாங்க அப்படின்னா, ஒரு கிலோ வந்து 250 ரூபா போட்டிருக்காங்க இந்த திருவங்கெண்டை. அப்புறம் நம்ம இந்த சிலுவம்பரம் கட்டமல்ல இந்த ரால்லாம் இருக்குது பாருங்கள், இந்த ரால் வந்து ஒரு கிலோ வந்து 350 ரூபா போட்டிருக்காங்க நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில். அப்புறம் அந்த நண்டு இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் வேணாலும் கொடுப்பாங்க, ஏலத்தில் கொடுப்பாங்க. அப்படியே வீடியோ திறந்து பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. ஆமா
வீடியோ பார்த்த அனைவருக்கும் நம்ம மீனோன் கத் ஜிம் சகோ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் கூட கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம மீனோன் கத் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ கேட்குறீங்க அப்படின்றதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாருங்கள் எந்த அளவுக்கு மீன்கள்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்தி.